So, okay guys, we are here in the Surat, so Bombay Textile Market. This is a very big market. I have told you retailing, Bombay Textile Market. சூரத்தில் எவ்வளவோ டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஹோல்சேலாக ட்ரெஸ் வாங்குறதுக்கு இருந்தாலும் ரீட்டெயிலாக துணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸான ரொம்பவே ஸ்பெஷலான மார்க்கெட் இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டை பற்றி சூரத்தில் நிறைய பேர்த்திட்ட விசாரிச்சு பார்த்து அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், சூரத் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை ஒரு தடவையாவது விசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமென்ஸ் வியருக்கு மட்டுமே ரொம்பவே ஸ்பெஷலான 2000 கடைகளுக்கு மேலே இந்த மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க, ரொம்ப மாடர்னா ரொம்ப ட்ரெண்டி டிசைன்ஸாகவே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 200 ரூபாயில தொடங்கி 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரைக்கும் இந்த இடத்துல துணிகள் அவைலபிளாக இருக்கு. இந்த இடத்துல மெயினாக ரீட்டைல் பண்றதுனால நீங்க பேரம் பேசி வாங்குறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஆன்லைனில் இந்த இடத்துல இருந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சூரத்தில் இருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது. பட் என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனை சூஸ் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை நீங்கள் விசிட் பண்ணி வாங்குறது தான் அட்வைசபிள். உங்களுக்கு நல்லா பேரம் பேச தெரியும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு சொல்கிற புடவை வந்து நீங்கள் 300 ரூபா 250 ரூபா வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகும்பொழுது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மார்க்கெட் எப்படி இருக்குமோ, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. பட் நிறைய ஃப்ரெண்ட்லியான மக்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்னு வரும்பொழுது நம்ம பத்திரமா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் அண்ட் லெஹங்காஸோடைய விலைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டைரெக்டாக உள்ளே போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 450 में रिटेल है. All sell. Not retail, not interesting retail. Not interesting retail. Yes, 650 rupees. Achhi sir, kya material hai? Ye crab silk. Crab silk. Ye 1350. 1350. Theek hai. Bataun bhai. Lenge bataun. 50 rupees. Ye bhi 250 rupees. 250, 650, ये क्या है? ये sorry, ये 550 only को. ठीक है. ये 200 rupees. 200? 200 only for. सही है, 200 हाँ. ठीक है, ठीक. So ये पति ना, नारायण पेर, अवगला कुप्पे वीडियो एड के सोलिड रिया गया. இங்கே ரேட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, டிசைன்ஸ் நல்லா இருக்குது, நிறைய கடைகள் இருக்குனால நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியுது. பட் ஆனால் நீங்கள் ரேட் வந்து பேரம் பேசி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 4000 ரூபா, 6000 ரூபா, 10000 ரூபா வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சூரத் விசிட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பிளேஸை பார்க்க முடியும். நீங்கள் ஆன்லைன்லலாம் வந்து வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இன்னும் போயிட்டு என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கேரட் 950. சரி, 550. ஏ 1450 ருபீஸ். ஏ 1350.
1350. ये देखिए ये वाला लहंगास लहंगा का रेट क्या है? ये 2250 रुपीज़। ये 3550 रुपीज़। 3550। ये 2200 बनारसी है? बनारसी लहंगा 2200। हाँ 2200। चलो ऑल राइट 3200। ठीक है चलो ऑल राइट। फिर ये 3000 रुपीज़ ऑनली 3000। हाँ ये हैवी बनारसी साड़ी। ठीक है ये भी हैवी बनारसी। अच्छा ओके थैंक यू। ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கடைக்கு முன்னாடி இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி பொம்மையில் எல்லா கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மையில் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில சாரீஸ் எல்லாமே 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 6000 ரூபா 7000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்கெயின் பண்ணுங்கள். ஸோ பேரம் பேசி வாங்க, கண்டிப்பாக சூரத் வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ் வந்து விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம் கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஸோ இவ்வளவு தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் ஒரு 5 அல்லது 10 லேடிஸை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே வரதுக்கே மனசு வராது. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் அவ்வளவு விஷயங்கள் இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கவனித்து வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து டேமேஜ் இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத அங்கேயே செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் அங்கேயே பணம் கொடுத்து கையிலேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க, யார்கிட்டையும் பார்சல் போட்டு விடுங்க, நாங்கள் ஊருக்கு போய் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணாதீங்க. ஏன்னா பார்சல் வரலாம் வராமையும் போகலாம், அதுக்கு யாருமே கேரண்டி கிடையாது. அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரம் பேசி வாங்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேரம் பேசி வாங்குறவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீட்டைல் வாங்குறவங்களுக்காக தான். ஸோ இந்த பிளேஸை யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சூரத் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டீங்க, ஸோ ரீட்டெயிலாக ஒன்று ரெண்டு சாரி வீட்டில் இருக்கவங்களுக்காக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாம்பே டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கும் ஒரு ஐடியா கிடையாது. ஸோ நேரில் போய் பார்த்து விசிட் பண்ணி வாங்குங்க. அண்ட் இன்னொன்று நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம் வேறு வந்துருச்சு. ஸோ சூரத்தில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து நேரடியாக விசிட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த டைமில் ஆன்லைனில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன், அது ஆஃப் சீசன். இந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டேமேஜஸ் இருந்தாலும் அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் சூரத்தில் நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும். ஸோ ரீட்டெயிலாக வாங்குறதுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சூரத் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேஸோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ விடுறது உங்கள் பிஸ்னஸ் தமிழா விக்னேஷ். நன்றி, வணக்கம்.